வன்னியர்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கு நீங்க அகிலமே கிடுகிடுக்கும், அண்டமே உடைந்து விடும், அப்படி ஒரு போராட்டத்தை செய்ய போறங்கிறது. இத்தனை ஆண்டு காலம் நீங்க ஏன் செய்யல? ஸ்டாலினை மிரட்டி மீன் பிடிக்க முடியுமா? வன்னியர் மக்கள் உண்மையா இருக்காங்க, மக்கள்கிட்ட தலைவர் உண்மையா இருக்கு. இப்ப ராமதாஸ் அவர்கள் உண்மையா இல்லையா? ஏன் அப்புறம் மக்கள் ஓட்டு போடல? அடுத்து கேள்வி வருதா இல்லையா? என்எல்சி போராட்டம், நீங்களே அமைச்சராக மாறுறீங்க, சுரங்கத்துறை அமைச்சர். எத்தனை பேருக்கு நிலம் வாங்கி கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க? பிரேமலதா ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி கடன்பட்டிருக்கேன். திமுக பொறுத்த வரைக்கும் திமுக எந்த கட்சியும் விமர்சனம் பண்ணவே இல்லை. அவர் கட்சியை விமர்சனம் பண்ணாங்க, கழுத தேஞ்சு கட்டரும்பாயிச்சுன்னு சொன்னாங்க. தவிர விஜயகாந்த் உடல்நிலையை விமர்சனம் பண்ணவே இல்லை. அப்படி செய்வது மனிதாபிமானம் அல்ல, மக்கள் கோபப்படும். திமுக எந்த காலத்திலும் ராமதாஸோடு இணக்கமாக வராது. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த 10.5 கிடுகிடுக்கு போராட்டம், அண்டமே அகிலமே நடுங்கிற போராட்டம் ராமதாஸால் நடத்த முடியும். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் சரஸ்வதி அறக்கட்டளை விழாவில் ஒரு பகிரங்கமாக ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அதாவது, நான் ஏன் 10.5 போய் ஸ்டாலினை போய் பார்க்கணும், எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்லாம் பேசியிருக்காரு. இந்த விமர்சனத்தை எப்படியா பார்க்குறீங்க? இன்னொரு பக்கமும் சொல்லியிருக்காரு, அதாவது மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்க போகுதுன்னு மறைமுக சூசகமாக சொல்லியிருக்காரு. இது எப்படியா? இல்லை, அதாவது 10.5 என்பது தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றும், அதே போல் நாடாளுமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றும். இரண்டும் தீர்மானம் நிறைவேற்றி பாஜக ஆட்சி அதிகாரத்தோடு 9வது அட்டவணையில் சட்டமாக்கணும். சட்டமாக்கினால் மட்டும்தான் இந்த 10.5 நடைமுறைக்கு நிறைவேற்ற முடியும். அப்போது ஸ்டாலினை மிரட்டி மீன் பிடிக்க முடியுமா? ஆ, பண்ணி அவர் என்ன கேட்குறேன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொன்னால் நீங்கள் மத்திய அரசு கேட்க சொல்லல, அப்போ நீங்கள் எதுக்கு இங்கே முதல்வராருன்னு கேட்குறாரு. இல்லை, அவருக்கு பிஜேபி அரசோடு கூட்டணி வைத்திருக்கிற ராமதாஸை அவரால் ஜீர்ணிக்க முடியல. திமுகவை எதிர்ப்பதே பிரதான வேலை ராமதாஸுக்கு. பாஜகவோடு சேர்ந்து திமுகவை எதிர்ப்பதிலே முழு கவனத்தை செலுத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவசர அவசரமாக 10.5 நிறைவேற்றினார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அட்டவணை 9 கொண்டு போயிருக்கணும், அதை தேர்தல் நேரத்தில் கொண்டு போக முடியல. அந்த நேரத்தில் அதை மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக இப்போது மாநில சட்டசபையில் நிறைவேற்றுவதற்கு ஸ்டாலினுடைய தயவு வேணும். ஸ்டாலின் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, அதிமுகலேயும் வன்னியர்கள் இருக்காங்க, திமுகலேயும் வன்னியர் இருக்காங்க, ராமதாஸ்டி இருக்காங்க. இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுகவுடைய 65,000 ஓட்டு, 20,000 ஓட்டு தான் யாருக்கு போயிருக்கு? ராமதாஸ் பாமகவுக்கு. அப்போ மீதி 45,000 ஓட்டு யாருக்கு போயிடுச்சு? திமுக தான் போயிரு. திமுக போயிடுச்சு. நீங்கள் 40,000 ஓட்டு 65,000 ஓட்டு அப்படியே வாங்கியிருந்தாருன்னா 65-35 நீங்கள் திமுக ஒரு பெரிய ஃபைட் கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக மயிரலையில் திமுக வெற்றி பெற்றிருக்கும், இல்லைன்னா பாமக வெற்றி பெற்றிருக்கும். அப்போது பன்னீர்களே பாமகவின் பக்கம் இல்லை, அப்படி தானே தெரியுது. அப்போது பன்னீர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு நீங்க அகிலமே கிடுகிடுக்கும், அண்டமே உடைந்து விடும், அப்படி ஒரு போராட்டத்தை செய்ய போறங்கிறாரு. இத்தனை ஆண்டு காலம் நீங்க ஏன் செய்யல? இத்தனை ஆண்டு காலம் செய்யலையே. இந்த 10.5 நீங்க போராடி இருக்கணுமா இல்லையா? ஏன் போராடலை கடைசி நேரத்தில்? நிறைய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் எப்பொழுது நடக்குது? 85% நடக்குது. 2% மத்திய அரசில், 20% மாநில அரசில் போராட்டம். ஆனால் இந்த 10.5 எப்படி கொண்டு போகணும் சட்ட ரீதியாக? அதுதான் முயற்சியை தவிர, நீங்கள் திமுகவை பகைத்து கொண்டு அதிமுக அவசர அவசரம் கொண்டு வந்தீங்க, அது காலாவதி ஆகி போச்சு. இப்போ திமுகவிட்ட நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னா, ஒட்டுமொத்த வன்னியர் ஆதரவை திமுகவுக்கு ஆதரவாக திருப்பினா தான் திமுக கொண்டு வரும். ராமதாஸ் தான் 10.5 வாங்கி கொடுத்தாருன்னா திமுக எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போது திமுக தான் 10.5 கொண்டு வரப்போகுதுங்கிற ஒரு விஷயத்தை ராமதாஸ் திமுகவோடு இணக்கமாக இருந்து செய்ய வைக்கணும். திமுக
எந்த காலத்தில் ராமதாஸோடு இணக்கமாக வராது. ஏன்னா ராமதாஸ்கிட்ட பாஜக கூட்டணியில் இருக்கார், திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கார். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த 10.5 கிடுகிடுக்கு போராட்டம், அண்டமே அகிலமே நடுங்கிற போராட்டம் ராமதாஸால் நடத்த முடியாது. ஏன்னா 85 இருந்த ராமதாஸ் இப்போ இல்லை, 80 இருந்த வன்னியர் சங்கம் இப்போ இல்லை. ஆனால் இப்போ சொல்கிறாரு, அப்போ ஊமஜனங்கள் பொறுமையாக இருக்க நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அண்டம் கிடுகிடுக்க நாங்கள் போராட்டம் பண்ணோம் அப்படிங்கிறாரு. அப்போ அவ்வளோ கூட்டம் வருமா? இப்படி இல்லை, கூட்டம் வருமானா கூட்டம் ஏன் ஓட்டாக மாறல? இந்த 10.5 கோரிக்கை அப்படியே இருக்கா இல்லையா? ஆமாம், விக்கிரவாண்டியில் என்ன பண்ணியிருக்கணும் அண்ணா? அங்கே பூரா 75% வன்னியர் ஓட்டு தான். இப்போ விக்கிரவாண்டி ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் ஜெயிக்கல? திமுக ஜெயிக்குது, அண்ணா திமுக 40,000 ஓட்டை ஏன் திமுக வாங்குது? விலை வன்னியர்கள் விலை போயிட்டாங்களா? ரேஷன் கார்டுக்கு 20,000 வாங்கிட்டாங்களா? ஆ, எல்லாம் எங்கே எங்கே யார் முன்னாடி நின்று இருக்கணும்? அண்டம் கிடுகிடுக்கிற ராமதாஸ் பண்ணையில் நின்று இருக்கணும், நிற்கலையே. அப்போது வன்னியர்கள் பல கட்சி பிரிஞ்சிட்டாங்க. யாரோட? விஜயகாந்த் கூட கொஞ்சம் பேர் போயிட்டாங்க முதல்ல, திமுக கூட அண்ணா திமுக கூட இப்படி பல பக்கம் பிரிந்ததுனால ராமதாசனுடைய வலு குன்றி விட்டது. அதனால் இந்த போராட்டம் அறிவிப்போடு இருக்குமே தவிர நடைமுறைக்கு வருவதற்கு சாத்தியமில்லை. இல்லை, இவ்வளோ நாள் நம்ம இப்போ எதுக்கு அப்போ இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணணும், அதுவும் அண்டமே கிரிக்கெடுக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார், என்ன காரணம்? இல்லை, அவருக்கு பாமகவை மீண்டும் ஆட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு கேட்குற அளவுக்கு, நீங்கள் 98 பாமக அண்ணாதிமுக வாழப்பாடி எல்லாம் கூட்டணி. ஆமாம், கூட்டணி வச்சு தான் வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்தது. இவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 எம்பிக்கள் வாஜ்பாய் அரசாங்கத்தை ஜெயலலிதா கவுத்த பிறகு மறுபடி திமுக அண்ணாதிமுக கூட்டணி திமுக பக்கம் வந்துட்டார். அப்போ 7 எம்பி, 2 மந்திரி, 2 அதே போல் 2004 பிஜேபி முடிஞ்சது, காங்கிரஸ் ஆட்சி அப்போ மந்திரி, இதெல்லாம் இன்றைக்கி சாத்தியமே இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை? முழுக்க முழுக்க பாமகவிலிருந்து நீங்கள் 2006 அத்தனை பேரும் விஜயகாந்த் பின்னாடி போயிட்டான். 2011 29 எம்எல்ஏ பிரதான எதிர்க்கட்சி தலைவர் யார்? விஜயகாந்த். எந்த பெல்ட்டில் ஜெயிச்சார்? எல்லாம் இதே விக்ரவாண்டியம் அரிசிவந்தியம் விருதாச்சலம் விருதாச்சலம் எங்க இருக்கு? அப்போ ஏன் ராமதாஸ் 29 எம்எல்ஏ ஜெயிச்சு ஏன் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஆகலை? மக்கள் கைவிட்டான். இல்லை, என்ன காரணம் ஐயா? இப்போ ஆரம்பகத்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் மக்களுக்காக நான் போராடுறேன், பல போராட்டங்களும் நடத்தியிருக்கேன், ஆனால் வன்னியர் மக்களை என் ஏற்றுக்க தயங்குறான்னு சொல்கிறது காரணம் என்ன? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வன்னியர் மக்கள் உண்மையாக இருக்காங்க, மக்கள்கிட்ட தலைவர் உண்மையாக இல்லை. இப்போ ராமதாஸ் அவர்கள் உண்மையா இல்லையா? ஆமாம், ஏன் அப்புறம் மக்களை ஓட்டு போடல? அடுத்த கேள்வி வருதா இல்லையா? ஏங்க விஜயகாந்த் பின்னாடி போகிறாங்க? நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆருடைய ரெட்டை இலை மக்கள் போடுறாங்க, கண்ண முடி குத்துறான். ஆ, இங்கிட்ட உதயசூரியன் ரெட்டை இலை. ஆ, ஏன் அப்போ மாம்பழத்தை வன்னியல் பெல்ட்டுக்குள்ள கட்சி நடத்தக்கூடாது? ராமதாஸ் ஒரு தனிப்பெரும் தலைவராக இருந்தா வன்னியல் பெல்ட்டுக்குள்ளே எவங்க கொடியும் பறக்கக்கூடாது. ஏன் செய்யலை? அந்த மக்கள் உங்களை புறக்கணிக்கு என்ன காரணம்? அந்த மக்களுக்கு உண்மையா இல்லையா? மக்களை நீங்கள் ஓட்டு வங்கியை மட்டும் பயன்படுத்துறீங்களா? ஏதோ காரணம் இருக்கா இல்லையா? இப்போ வன்னிய மக்களுக்கு அரசியல் புரிதல் வந்துருச்சு. ஆ, அதுதான் உண்மை. இப்போ துரைமுருகன் யார்? அந்த 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 பகுதியில் ஜெயிக்கிற அத்தனை பேருமே சிவி சண்முகம் அண்ணாதிமுக யார்? இவர்கள் எல்லாமே நீங்கள் மிகப்பெரிய மக்கள் தலைவராக இருக்காங்க, அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆனால் இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் தலைவருக்கெல்லாம் தலைவராக இருந்த பாமக வன்னியர்களுக்கு மட்டுமே ஓட்டு, வன்னியர் ஓட்டு அன்னியருக்கு இல்லை. என்ன ஆச்சு? மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டான். என்எல்சி போராட்டம், நீங்களே அமைச்சராக மாறுனீங்க, சுரங்கத்துறை அமைச்சர், எத்தனை பேருக்கு நிலம் வாங்கி கொடுத்தீங்க, எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க? ஆ, அரசியலில் துப்பாக்கி சொல்ல இறந்தாங்க. ஆ, 25 பேர் இறந்தான். உயிரை தியாகம் பண்ணி தான் பாமக ஒரு அடையாளம் கிடச்சிது. அதில் 25 பேர் குடும்பம் இப்போ என்ன ஆச்சு? அரசு வேலையில் இருக்கா? 25 பேருக்கு நினைவு ஸ்தூபி எங்கே இருக்கா? 25 பேருடைய குடும்பம் எப்படி இருக்குது? இதெல்லாம் வன்னியர்கள் மத்தியில்
பெரிய அதிருப்தியை உருவாக்கக்கூடிய விளைவுதான் பாமக வாக்கு வங்கி சரிஞ்சு செதஞ்சு பாமக உடஞ்சு பல பேர் அந்த மக்களே அதிமுக போயிட்டா திமுகவுக்கு போய் இந்த கட்சியோட மாநில அங்கீகாரமே இழந்துருச்சு இழந்துருச்சு. நேற்று வந்த நாம் தமிழர் அங்கீகாரம் பெற்றிருக்கு, சிறுத்த அங்கீகாரம் பெற்றிருக்கு. உங்கள் உங்களால் இரண்டு கட்சிகளும் நேற்று வந்த கட்சி சீமானும் திருமாவும் திருமா வந்து 90s வந்துட்டார். இருந்தாலும் சுயமாக இன்னைக்கு ஒரு பெரிய கட்சியை ஸ்தாபிச்சிட்டார். எம்பிக்கள் ரெண்டு எம்பி 4 எம்எல்ஏ. அப்போது இன்னைக்கு திருச்சி கூட்டமா சேலம் கூட்டமானா எது கூட்டம்? திருச்சி தான், திருச்சி தான், மறுக்க முடியாது. இல்லை சிறுத்த கூட்டம் எல்லாம் பார்க்குறான், மக்கள் பார்க்குறான். உங்களால் ஏன் இவ்வளோ பிரம்மாண்டத்தை காமிக்க முடியல? பாமகவால் ஏன் இவ்வளோ பிரம்மாண்டத்தை காமிக்க முடியல? அப்போது மக்கள் உங்களிடமிருந்து வெளியேறிட்டு இதுதான். இல்லை இனிமே ஒன்று சேர்க்க முடியாது ஐயா, இப்போ இந்த வாய்ப்பே இல்லை. ஆர்ப்பாட்டங்கள் தான் பரவிச்சிருக்காங்க. இல்லை இல்லை, வாய்ப்பே இல்லை. திரும்ப மீண்டு வர மாட்டாங்க ராமதாசன் நோக்கி. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அவன் போக ஆரம்பிக்கும் போது உங்கள் மேலே அதிருப்தி தானே போகிறான். போக போ, நீ உங்களை விட்டு வெளியேறுகிற காரணம் என்ன? அதிருப்தி தானே. இது எப்படி நீ சரி பண்ண முடியும்? இன்னொரு விமர்சனம் இருக்கு யா திரு ராமதாஸ் மேலே. அதாவது மற்ற கட்சியை விட வந்து பாமகவில் வந்து பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு, ஆனால் அத்தனை பேரும் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு பல்வேறு விதமான கேஸில் உள்ளே போயிருக்காங்க, காப்பாற்ற முடியலை, தவறிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படிங்க குற்றச்சாட்டுக்கு உண்மை தானே ஐயா? இல்லை, அதாவது ரயில் மறியலாக இருக்கட்டும், சம்பவம். ஆமாம் ஆமாம், அதை பாமக அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை இழந்து விட்டதுங்கிறது இதெல்லாம் காரணம். இதெல்லாம் காரணம், வலுவாக இல்லை. ஏன்னா அடுத்த போராட்டத்துக்கு அவனை பாதுகாக்கப்படணும், காப்பாற்றப்படணும், வழக்கறிஞர் குழு போகணும், பொருளாதார ரீதியாக உதவி பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் போராட்டத்துக்கு மட்டும் வானா, அவன் வருத்தப்படுகிற பொழுது யார் அவனுக்கு உதவி செய்யுது? அதுதான் 7% 10% இருக்கணும். போன வாரம் ஆரம்பித்த 2010 ஆரம்பித்த சீமா 7, 8, 9 போயிட்டுருக்கு, அதிகரிச்சுட்டே போயிருக்குல்ல. பாமக நீங்கள் இப்போ 10% தமிழ்நாட்டில் அசைக்கப்பட முடியாத கட்சி. பாஜகவில் போய் சேரலாமா? உங்களோட யார் இருந்தா? சிறுபான்மை முஸ்லீம்கள் பூரா அவங்க பின்னாடி இருந்தான். மறைந்த பழனி பாபா உங்கள் பின்னாடி இருந்தார். எஸ்சி பிசி மைனாரிட்டி தேவேந்திரோட வேளாளர் பூரா உங்கள் பேருக்கு. உங்கள் கட்சி இருந்தால் தான் ஜான் பாண்டியன், உங்கள் கட்சி இருந்தால் தான் பசுபதி பாண்டியன். இருந்தாங்களா இல்லையா? கண்டிப்பாக இப்போ இல்லை. ஏன்? உங்களுடைய தொலைநோக்கு பார்வையில், தொலைநோக்கு அரசியலில் பிஜேபியோடு நீங்கள் என்னைக்கு கூட்டு வச்சிங்களோ அன்றோடு சிறுபான்மை மக்கள் வெளியேறிட்டான், அங்கிருந்த தலித் மக்கள் வெளியேறிட்டாங்க, தேவேந்திரோட வேளாளர் மக்கள் வெளியேறிட்டாங்க, கடைசியை மிஞ்சி இருந்தது வன்னியர்கள், அவர்களும் விஜயகாந்தோடு வெளியேறிட்டார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் மு க ஸ்டாலினோட உடல்நிலையை வந்து கடுமையாக விமர்சித்திருக்காங்க பிரேம்நாத் விஜயகாந்த் அவர்கள். இது எப்படியா? ஏன்னா அவர் முன்னாடி வேசி கட்டியிருந்தார், இப்போ வந்து ஃபேன் ஷர்ட்டை போகிறார், அது காரணமே அது கையெல்லாம் ஆடுது, கையெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க. இது எப்படியா? இல்லை, பிரேம்லதா ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியே இல்லை என்பது தான் நமக்கு இதிலும் தெரியுது. நீங்கள் விஜயகாந்த் அவரை அந்த அம்மா எப்படி மேடைக்கு தூக்கி கொண்டு வந்து பொதுச் செயலாளர் ஆச்சுங்கிறத இந்த உலகமே பார்த்துச்சு. அவர் உட்கார்ந்துட்டுலாம் வரல, எதில் வந்தார்? கிட்டத்தட்ட ஒரு வீல் சேர் மாதிரி தான், வீல் சேரில் கொண்டு வந்து தலை நேராக நிற்கலை அவருக்கு. பாவமாக பார்த்தவன் பூரா பரிதாபப்பட்டான், நேராக தலை நிற்கலைங்க. அது இப்படி தான் பின்னாடி தானே போனுச்சு, எல்லோரும் பார்த்தோமே பார்த்தோமே. அப்போது இப்படியெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு பொதுச்செயலாளர் பதவி வேணுமா? இப்படி தான் ஒரு கேள்வி எழுந்தது. இதே கேள்வி தான் இப்போ பிரேமலதா விஜயகாந்தை பார்த்து நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு மனிதனுடைய உடல்நிலையை விமர்சனம் பண்ணுகிற அளவிற்கு தரந்தாழ்ந்து போயிடக்கூடாது. ஆ, பெரியார் என்னங்க வச்சுருந்தார்? மூத்தரை சட்டி வச்சுருந்தாருங்க. எதுக்கு? குச்சி ஊனிக்கிட்டு. குச்சி ஊனிக்கிட்டு மூத்து அவர் என்ன எம்எல்ஏ ஆனாரா, இல்லை எம்பி ஆனாரா, இல்லை முதலமைச்சர் ஆனாரா? இந்த மக்களுக்கு தெருத்தெருவாக அலைஞ்சார். இதே டி நகரில் அவர் கடைசி கூட்டம் 95 பிரேமலதாக்கு இந்த வரலாறு தெரியுமா? அண்ணாவுக்கு கேன்சர், முதலமைச்சராக வந்த பிறகு அவருக்கு புற்றுநோய், அமெரிக்காவுக்கு போனார், வைத்தியம் பண்ணிட்டு வந்தார், இறந்தே போயிட்டார். அதெல்லாம் விமர்சனம் பண்ணலாமா? அப்போது காங்கிரஸ் அமைச்சரவை, அப்போ அங்கே இருக்கக்கூடிய மூத்த ஒரு எம்எல்ஏ சொன்னார், உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகிறதுனார், ஆட்சியில் உடைய நாட்கள் எண்ணப்படுகிறதுனார். அண்ணா என்னுடைய நாட்களும் எண்ணப்படுகிறதுனார். ஒரு சில பொண்ணு பேசலை,
அதனால் ஒரு மனிதனுக்கு இயற்கை கொடுக்குற தொந்தரவு தான் நோய். இதை சரி செஞ்சு அரசியலாக நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்பது தான் அத்தனை பேருடைய பிரார்த்தனை. அதனால் இவர் பிரேமலதாவுடைய மலிவான அரசியல். ஏன் நீங்கள் விருதுநகரில் மகன் தோத்து போயிட்டான், ஆமாம், குறைந்த வாக்கில் அந்த கோபம் முதலமைச்சர் வந்து சொல்லுது, இந்த பயலை எப்படியா எம்பி ஆக்கியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாழ்க்கை பூரா கட்டுப்பட்டு கிடப்பினேன். அரசியல் என்பது யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர் தான் களத்தில் இருப்பான். பிரேமலதா மகன் வெற்றி பெற்றிருந்தா அவர் களத்தில் இருப்பார், அவர் வெற்றி பெறல. அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றது, அதுக்கு திமுக என்ன பண்ணோம்? திமுக தான் கடுமையாக அரசியல் பண்ணி ஜெயிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மாவுடைய குற்றச்சாட்டு. அதுக்காகத்தான் பேண்டு போடுறாரு, சட்டை போடுறாரு, வேட்டி கட்டுறாரு, கை நடுங்குது. ஏன் உங்கள் கணவர் எத்தனை ஆண்டு காலம் மருத்துவமனையில் இருந்தார், அது திமுக விமர்சனம் பண்ணிச்சா? உங்கள் கணவர் வந்து பார்க்கலையா? நீங்கள் பிரேமலதாவுக்கு ஒரு விஷயத்தை பண்ண பதிவு பண்ண விரும்புகிறேன். விஜயகாந்த் மறைந்த அன்று நீங்கள் பல தலைவர்கள் மறைந்த அன்று கலவரம் வரும்னு சொல்லி பஸ்ஸு ரயிலாக நிறுத்திடுவாங்க. ஆமாம், எல்லாருக்கும் பயம் வந்துடும். உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் கூட இங்கே இருக்கிற கடையெல்லாம் மூடுவாங்க. ஆனால் விஜயகாந்த் மரணம் அடைந்த அன்றைக்கு பஸ் ரயிலெலாம் ஓடிச்சு, அதனால தான் இவ்வளோ கூட்டம் வந்தது. இல்லைன்னா சில 100 பேர் தான் வந்திருப்பான். பிரேமலதா ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கார். எந்த கார்பரேஷன் பஸ் நிறுத்தவே இல்லை. ஏன் வெளியூர்லேருந்து எல்லாம் எங்கே வந்து சேர்ந்தான்? சென்னை கோயம்பேடு வந்து சேர்ந்தான். கூட்டத்தை தாங்க முடியாமல் இடத்த மாத்தினது, தீவு தடையில் மாத்தினது. அப்போ இது யாருக்கு நீ நன்றி சொல்லணும்? ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லணும், திமுக நன்றி சொல்லணும். இப்போ நீங்கள் கட்சியே அழிஞ்சு போச்சு, 0.5% தான் உங்கள் வாக்கு வங்கி. எடப்பாடிக்கு வேறு கூட்டே இல்லை, பாமக வல்ல. அதனால் உங்களை கூப்பிட்டு நின்று மக்கள் நினைவுபடுத்தி வச்சுருக்காங்க. இல்லைன்னா தேமுதிக ஒரு கட்சியை மக்கள் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஜெயலலிதாவோடு நீ கூட்டணி வச்சிங்களோ அன்னையோடு முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. மக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போட்டான்? விஜயகாந்த் முதலமைச்சரானு தான் உங்களுக்கு 10 வருஷம் 2006 2016 வரைக்கும் ஓட்டு போட்டான். ஆமாம், நீங்கள் யாரை முதலமைச்சராக நின்றீங்க? ஜெயலலிதாவை. ஏன் சில பெட்டிகள் கைமாறிச்சு, வேற என்ன அரசியல்? இப்போ முதலமைச்சரை நோக்கி விமர்சனம் செய்வது என்பது கடந்த காலத்தினை திரும்பி பார்க்கணும். வரலாறு என்பது இப்படியே போயிடாது. வரலாறு என்பது மாறி மாறி அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வருவதற்கு பல பேருக்கு உதவி இல்லை. ஒருவேளை தம் கணவரை இதே மாதிரி தான் விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்புலோட பேசியிருக்கலாம் ஐயா. இல்லை, திமுக அப்படி விமர்சனம் பண்ணலையே. திமுக பொறுத்த வரைக்கும் திமுக எந்த கட்சியும் விமர்சனம் பண்ணவே இல்லை. அவரை கட்சியை விமர்சனம் பண்ணாங்க, கழுத தேஞ்சு கட்டர் பாய்ச்சின்னு சொன்னாங்க. தவிர விஜயகாந்த் உடல்நிலையை விமர்சனம் பண்ணவே இல்லை. அப்படி செய்வது மனிதாபிமானம் அல்ல, மக்கள் கோவப்படுவான், அந்த கட்சி அழிஞ்சு போயிடும். நாங்கள் இப்போ என்ன இப்போ என்ன சொன்னேன், பெரியார் மூத்திரச்செடி தூக்கிட்டு அழைஞ்சாருங்க, பெரியார் விமர்சனம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. அதுதான், அதனால் அரசியல்வாதிகளுடைய நோய் இயற்கை என்பது அது மனிதனுக்கு அப்பாற்பட்ட விஷயம். விஜயகாந்த் 100 வயசு வாழ்ந்துருக்கா எல்லாம் விரும்புகிறோம், இறந்துட்டார். இது நம்ம என்ன பண்ண முடியும்? இயற்கையை நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா? கண்டிப்பாக. அண்ணா ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் இறந்து போயிட்டார், 67 வந்தார், 69 இறந்துட்டார். அண்ணா இருந்திருந்தால் நல்ல ஆட்சி நடந்திருக்கும். அண்ணா ஆட்சி எந்த லஞ்ச லாவணி ஊழலும் இருக்காது. அண்ணா இன்னொரு 20 வருஷம் இருந்தானா தமிழ்நாடு தலை நிமிர்ந்துட்டுன்னு சொல்லுவாங்க. இறந்துட்டார் இயற்கை. அதுக்காக நம்ம அண்ணாவை பேச முடியுமா? எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் 87 இறந்தார், இன்னொரு 10 வருஷம் இருந்தால் பெரும்பாலுக்கு நாடே கிடச்சிருக்கும். ஈழத்தமிழம் பூரா கண்ணீர் விட்டான் எம்ஜிஆர் செத்தப்போ. இந்திரா காந்தி 84 சுட்டுக் கொல்லப்படவில்லைன்னா இந்திரா காந்தி இருந்தால் ஈழத்தமிழுக்கு நாடு கிடச்சிருக்கும். இந்திரா காந்தி தான் முத முதல் ஆயுதத்தை கொடுத்து கடலில் பார்டர் திறந்து விட்டது இந்திரா காந்தி தான். இப்படி பல வரலாறு இருக்குது. அதுக்காக இந்திரா காந்தி சத்யசிங் பியான்சிங் சுட்டுக் கொண்டு விட்டானு பாதுகாவலர்களே. இதெல்லாம் இயற்கையாக நடந்தது. அதனால் இயற்கையை விமர்சிப்பவர்கள் மனிதர்களே அல்ல. அந்த வகையில் பிரேமலதா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். இது அவருக்கு அந்த கட்சிக்கும் அவருக்குமான தகுதி அல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் ஐயா, அடுத்த பாமக நகர் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை.